புரோட்டாவை சூடா எடுக்கும் போது அதை அடிக்காம சாப்பிட்டாலே அந்த புரோட்டாவுக்கு நம்ம செய்யற துரோகம். கல்லுல போட்டு அப்படி ரெண்டு தட்டு தட்டி அப்படி ரெண்டு அடி அடிக்கும் போது அந்த புரோட்டா அப்படியே பஞ்சு பஞ்சா மாறும் பாத்துக்கங்க. அதுல அப்படியே ரெண்டு குழம்பு மூணு குழம்பு கொடுப்பாங்க, எல்லா ஊர்லயும் ஒரே ஒரு குழம்பு தான் கொடுப்பாங்க. கிண்ணத்துல அப்படியே ரெண்டு குழம்பு ஊத்துவேன், ஒரு குழம்பு எண்ணெயா மிதக்கும், இன்னொரு குழம்பு காரமா இருக்கும். அந்த குழம்புல ஒரு விளையாட்டு, இந்த குழம்புல ஒரு விளையாட்டு, அப்படியே தேன் அமிர்தமா இனிக்கும். சொல்லும் போதே நாக்கில் எச்சி வரும். அப்படி இருக்கும் மதுரை புரோட்டா.